அவங்களுடைய திறமைகளை கொண்டுட்டு வர மாதிரியான brain development toys தான் இருக்கு. Price range வந்து பாத்தீங்கன்னா starting from 50 rupees ல இருந்து 1500 வரைக்கும் கூட இருக்குங்க. அவங்க தட்டறப்போ fine motor skills இது எல்லாமே develop ஆகும். இது ரொம்ப அவங்களுக்கு curiosity increase பண்ணும். Instant memory card னு சொல்லிட்டு இதுல வந்து இப்படி cards நிறைய cards கொடுத்திருப்பாங்க. இதே மாதிரி ஒரு குழந்தை கிட்ட காட்டி ஒரு 5 seconds 10 seconds அவங்க அதை பார்த்துட்டு இதே ஆர்டர்ல அவங்க வந்து இது first நாளை வந்து அவங்க place பண்ணுவோம். அதுக்கு டைமரும் கொடுத்துருவோம். இன்னும் 6 மாச குழந்தையில இருந்து கொடுக்கலாம். அவங்க கிட்ட கொடுத்தோம்னா மாதிரி பீட்ஸ் வந்து மேல கிளியும் போட்டுட்டு இருப்பாங்க. இதுல வந்து ஷேப்ஸ் மட்டும் இல்லாம கலர்ஸும் கத்துக்கலாம். இது வந்து பில்டிங் பிளாக்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா இத வந்து இப்படி டர்ன் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி டர்ன் பண்ணி அவங்க திங்க் பண்ணி இத வந்து இப்படி அழகா அவங்க வெளியில எடுக்கணும். இதுல வந்து இந்த மாதிரி மேக்னட்ஸ் இருக்கும். இது வந்து கீழேயே விழுகாது. இவ்ளோ பேजेस 96 பேட்டர்ன்ஸ் இருக்கும் இதுல. ரெண்டு பிளேயர் விளையாடுற மாதிரி ஒரு சைடு ப்ளூ ஒரு சைடு வந்து ரெட். யார் ஃபர்ஸ்ட் வந்து 4 வந்து கனெக்ட் பண்றாங்களோ அவங்க தான் வின். இது பாத்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனல் ஜியோ போர்டுங்க. எல்லா ஷேப்ஸ் நம்பர்ஸ் ஆல்பபெட்ஸ் குழந்தைகளுக்கு என்ன அவங்க மைண்ட்ல வருதோ எல்லாம் ஷிப் போட் ட்ரக் அவங்க மைண்டுக்கு வர எல்லா ஷேப்ஸுமே இந்த பேண்ட்ஸ் ரப்பர் பேண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து மேக் பண்ணலாம். ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கும் ஃபோன் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா இப்போ இது எது வந்து ஷேப்ஸோ அந்த ஷேப்பை கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மேட்ச் பண்ணுறதுக்கு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுக்கலாம். இந்த டெலிட் பட்டன் வந்து எல்லாமே டெலிட் ஆகிடும். இன்ட்ரெஸ்டிங்கான கேமுங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு 1.5 வயசுலேருந்தே கொடுக்கலாம். இந்த பென்குள்ளே வெறும் தண்ணி மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம்னா கலர் அடிப்பாங்க. அந்த புக்கில் இருக்கிற கலரே அதுவே வெளியில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரூபிக்ஸ் கியூப் சொல்லிட்டு ரெண்டு பேர் விளையாடுற டபுள் பிளேயர் கேம்ஸ். அவங்க யார் வந்து ஃபர்ஸ்ட் இதே மாதிரி பேட்டர்னை கொண்டு வராங்களோ அவங்க தான் வின். இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லாமே உட் இருந்துச்சுன்னா நம்பர்ஸ் ட்ரெயினுங்க டூபிள் ட்ரெயின் இது எல்லாமே உட்டன் பீசஸ். இந்த பால் இப்படி வச்சுட்டு இங்க பால் இங்க வச்சுட்டு அது இங்க வரப்ப டக்குன்னு நம்ம இப்படி திருப்பிக்கணும். இதுல வந்து 100 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணலாம். இந்த மாதிரி ஆல்பபெட்ஸ் நம்பர்ஸ் ஷேப்ஸ் ஏதாவது ஒரு கார்டு இதில் நம்ம உள்ள இதில் வச்சு இதில் டைமர் கொடுத்துருப்பாங்க. இந்த டைமர் செட் பண்ணிட்டு இந்த கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம இந்த இதை வந்து இப்படி மூவ் பண்ணிட்டு நம்ம விளையாடணும். வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் பசிலுங்க. இது வந்து 2 பசில் எடுத்தால் 150 ரூபா. லைஃப் சைக்கிள் ஃபுல்லாக அதோட லைஃப் சைக்கிள் வந்து பசிலாக இருக்குது. 4x4 இருக்கிறதுனால 16 இருக்கும். அதுலேயும் 6 பீசஸ் வந்து நம்ம 6 பசில்ஸ் வந்து மேக் பண்ணலாம். குழந்தைங்க வந்து டெரெக்ஷன்ஸ் பற்றி நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது இப்படி கையில் இப்படி அவங்க வந்து எழுதி பழகிறதுக்காக ட்ரேசிங் போர்ட்ஸ். ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு ஜாஃபர் எக்ஸ்ப்ளோர்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஹைஃபை டாய்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தேவையான கிட்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும், அப்புறம் கொஞ்சம் பெரிய குழந்தைக்கு தேவையான கேம்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியில் வச்சுருக்காங்க. ஸோ நானே தொட்டு ஃபீல் பண்ணி பார்த்தேன். எல்லா ப்ராடக்ட்டும் சூப்பராகவே இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக இந்த ஷாப்போட ஓனரே நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் அவங்கள்ட்டே நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன மாதிரிலாம் வச்சுருக்காங்க, என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட பேர் பிரியா. நாங்க வந்து ஈரோட்ல திண்டல்ல வச்சிருக்கோம் ஷாப். ஓகே மேம், நம்ம ஷாப்ல என்னென்ன ப்ராடக்ட்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? மெயினா நாங்க வந்து நிறைய உடன் எஜுகேஷனல் ஓரியண்டட் டாய்ஸ் மட்டும் குட்டி குட்டி குழந்தைங்கள இருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் விளையாடுற மாதிரி எஜுகேஷனல் டாய்ஸ் வச்சிருக்கோம். ஓகே மேம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன லைட்டா சொல்லலாமா? ஷூர். அது உடன் பசில்ஸ், டெட்ரிஸ், கியூப் பசில்ஸ், அதுக்கப்புறம் 2 பேர் விளையாடுற 2 பிளேயர் விளையாடுற மாதிரி ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் கிராஸ் மோட்டர் ஸ்கில்ஸ் இந்த மாதிரி அவங்களுடைய திறமைகளை கொண்டுட்டு வர மாதிரியான பிரெயின் டெவலப்மெண்ட் டாய்ஸ் தான் இருக்கு. பிரைஸ் ரேஞ்ச் என்ன மாதிரி கொடுக்குறீங்க? பிரைஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் from 50 rupees ல இருந்து 1500 வரைக்கும் கூட இருக்குங்க. ஓகே மேம், ஒரு ப்ராடக்ட்டா நம்ம பார்த்தறலாமா? ஷூர். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? இது பாத்தீங்கன்னா ஹேமர் ஸ்ட்ரைக் தி ஹேமர்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு தடவை இப்படி தட்டினா இன்னொரு பக்கம் மேலே எழுந்திருக்கும். இப்படி தட்ட தட்ட குழந்தைங்களுக்கு வந்து அதுவே என்கேஜிங்காக இருக்கும். இப்படி அவங்க தட்டுறப்போ ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் இது எல்லாமே டெவலப் ஆகும். இது ரொம்ப அவங்களுக்கு க்யூரியாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். இது நமக்கே அடல்ட்ஸ்க்கே ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி. இதோட ரேட் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 950 only. ஓகே மேம், குவாலிட்டினா எப்படி மேம் இருக்கும்? இது குவாலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இதெல்லாம் பிரீமியம் குவாலிட்டிங்க. கீழே போட்டாலும் உடையாது. ஜெனரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் மெமரி கார்டுன்னு சொல்லிட்டு இதுல வந்து இப்படி கார்ட்ஸ் நிறைய கார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து 4 பொருள் இருக்கு இல்லைங்களா? இந்த 4 பொருளையும் இதே மாதிரி ஒரு குழந்தைகிட்ட காட்டி ஒரு 5 seconds 10 seconds அவங்க அதை பார்த்துட்டு இதே ஆர்டர்ல அவங்க வந்து இது ஃபர்ஸ்ட் நாளை வந்து அவங்க பிளேஸ் பண்ணுவோம். அதுக்கு டைமரும் கொடுத்துருவோம். டைமர் முடியறதுக்குள்ள அவங்க வந்து இதை பிளேஸ் பண்ணணும். இது முடிச்சிட்டாங்கன்னா இந்த ஸ்லைடுக்கு பின்னாடி வந்து ஷேப்ஸும் இருக்கும். இப்போ 2x2 முடிச்சிட்டாங்கன்னா அடுத்தது 3x3 இந்த 3 3 9 இதை அப்படியே ஒரு 10 செகண்ட் to 20 செகண்ட்ஸ் பார்த்துட்டு இதே மாதிரி வைக்கணும். அவங்க மைண்டில் இருக்கிறத வைக்கணும். அது இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அட்வான்ஸ் லெவல். நம்மளுக்கே கஷ்டம். இந்த கார்டை பார்த்துட்டு உங்களால் வைக்க முடியுமா? கஷ்டம் இல்லையா? அதே மாதிரி. ஆனா அவங்க இது பண்ண பண்ண அவங்களோட மெமரி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். பிராக்டீஸ் பண்ண பண்ண ஆமா. இது எல்லா அடல்ட்ஸ் கூட இது விளையாடலாம். மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ற கேம் இது. ஓகே. இதோட ரேட் இது வந்து 450ங்க. ஓகே. இது பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 6 மாச குழந்தையில இருந்து கொடுக்கலாம். அவங்க கிட்ட கொடுத்தோம்னா இந்த மாதிரி பீட்ஸ் வந்து மேல கிளியும் போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு அப்புறம் ஒரு வயசுக்கு அப்புறம் இந்த பீட்ஸ் வந்து ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடுக்கு மெதுவா இப்படி மூவ் பண்ணி கொண்டு போய் வைக்கிறதா இதோட கேம். இந்த சைடு பாத்தீங்கன்னா கவுண்டிங் பண்ணலாம் 1 2 இந்த சைடு 1 2 3 அப்படி அடுத்த லெவல் போறப்போ இத கவுண்டிங்கும் பண்ணிக்கலாம். இது வந்து பொறுமையா ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடு மூவ் பண்றப்ப அவங்களோட ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அவங்க குட்டி விரல்ல இதெல்லாம் மூவ் பண்ண பண்ண அவங்களுக்கு வந்து நல்ல பிரைன் டெவலப்மெண்ட்டும் ஆகுங்க. ஓகே மேம். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 580. இது வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இது இந்த மாதிரி டாய்ஸ் தான் இப்ப விரும்புறாங்க. இது வந்து ஃபுல்லாமே இதுல இருக்கிறது எல்லாமே மேக்னெட். இதுல காம்பஸ் அப்புறம் ஹார்ஸ் ஷூ இந்த மாதிரி நார்த் போல் சவுத் போல் இருக்கிறது இது எல்லாமே மேக்னெட்டுங்க. இது பிரைஸ் வந்து வெறும் 100 rupees தான். இது ஒரு பேக் மாதிரியே இது ஒரு சூட்கேஸ் மாதிரியே வந்துடும். ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்குலாம் கூட ஸ்கூல்ல பர்த்டேக்கு அந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்குலாம் கூட கொடுக்குறாங்க. வெறும் 100 rupees தான் இது. நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்? இது வந்து பாத்தீங்கன்னா ஷேப் சார்ட்டர்னு சொல்லிட்டு இதுல வந்து ஷேப்ஸ் மட்டும் இல்லாம கலர்ஸும் கத்துக்கலாம். இது வந்து பில்டிங் பிளாக்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா இதை வந்து இப்படி டர்ன் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி டர்ன் பண்ணி அவங்க திங்க் பண்ணி இதை வந்து இப்படி அழகா அவங்க வெளியில் எடுக்கணும். ஓகே. இந்த மாதிரி இருக்கும். ஆமா. இது பாத்தீங்கன்னா நல்லா சுத்தணும். இப்படி சுத்த 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 அவங்களோட கை வந்து நல்லா ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். இப்படி அவங்க சுத்தி 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 தான் அந்த சர்க்கிளே அவங்க மேலே எடுக்கணும். ஓகே. இதுல வந்து ஒரு பிளாக்லயுமே 5 கலர் இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள்ல பார்த்தா மூணு பிளாக்ஸ் 3 பேரிகேட் இருக்கும். அதனால இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் ஜாஸ்தி. அவங்க ட்விஸ்ட் பண்ணி டர்ன் பண்ணி மெதுவாக வெளியில் எடுக்கணும். இதுல 2 இருக்கு. அதே மாதிரி ஷேப்ஸ் வந்து ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் ஸ்கொயர் அதுக்கப்புறம் சர்க்கிள் இது எல்லாத்தையுமே அவங்க லேர்ன் பண்ணிக்கலாம். இல்ல கீழே போட்டாலாம் உடையாதுங்க. இதெல்லாம் ஸ்ட்ராங் குவாலிட்டி தான். இது வந்து பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி இப்படி ஒன்று மேல ஒன்று வச்சு கூட விளையாடலாம். இதனோட ரேட் பாத்தீங்கன்னா 430. இது வந்து பாத்தீங்கன்னா டான்கிராம் புக். இதுல வந்து இந்த மாதிரி மேக்னெட்ஸ் இருக்கும். இது வந்து கீழேயே விழுகாது. இவ்ளோ பேஜஸ் 96 பேட்டர்ன்ஸ் இருக்கும் இதுல. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி குழந்தை வந்து இத பார்த்துட்டு இதே மாதிரி இந்த பிளாக்ஸ் வந்து இங்க அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே அந்த மாதிரி இருக்கும். இது வந்து இப்படி இது வந்து கீழேயே விழுகாது. எங்காவது வெளியில போனாங்கன்னா கூட டிராவல் ஃப்ரெண்ட்லியா எடுத்துட்டு போய்க்கலாம். இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் லெவல். இந்த வெறும் பேஸ் மட்டும் இருக்கும், ஷேடோ மட்டும் இருக்கும். அந்த ஷேடோ வச்சு அவங்க மேட்ச் பண்றது கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். பிகினர் லெவலுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் வச்சு அவங்க கரெக்டா மேட்ச் பண்ணலாம். இந்த மாதிரி 96 பேட்டர்ன்ஸ் இருக்கு இதுக்குள்ள. ஓகே. இதோட ரேட் வந்து 280. இது வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் 4ன்னு சொல்லிட்டு ட்ரெடிஷனல் கேம் தான். இது இப்படி வச்சிட்டு 2 பிளேயர் விளையாடுற மாதிரி. ஒரு சைடு ப்ளூ ஒரு சைடு வந்து ரெட். எப்படி ப்ளே பண்ற மாதிரி இருக்கும்? இது வந்து பாத்தீங்கன்னா இந்த காயின்ஸ் வந்து இப்படி ரெட்னா ரெட் இருக்கிறவங்க அந்த காயின்ஸ் வந்து இதுல கொட்டிடணும். ப்ளூ இருக்கிறவங்க 2 பேரும் யார் ஃபர்ஸ்ட் வந்து 4 வந்து கனெக்ட் பண்றாங்களோ அவங்க தான் வின். 4 ரெட் ஃபர்ஸ்ட் யார் கொண்டுட்டு வராங்களோ அவங்க வின். அவங்க இப்ப ப்ளூனா டயகனலாவோ ஸ்ட்ரைட் லைனாவோ இல்ல வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேஸ்ல ஃபர்ஸ்ட் 4 அவங்க கனெக்ட் பண்ணிடணும். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ளூ உள்ள போடுறாங்கன்னா செகண்ட் வந்து ரெட் போடுறாங்க. பக்கத்துலேயே அது மேலேயே அவங்க போட்டுடணும். அவங்க வந்து வின் ஆகாத மாதிரி கண்டினியூஸாக அது வந்து கேம் விளையாடுற மாதிரி இருக்கும். ஃபேமிலி கேமாகவும் விளையாடிக்கலாம். ஓகே மேம். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 680. இது பாத்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனல் ஜியோ போர்டுங்க. இவ்ளோன்ட் இல்ல எல்லா ஷேப்ஸ் நம்பர்ஸ் ஆல்பபெட்ஸ் குழந்தைங்களுக்கு என்ன அவங்க மைண்ட்ல வருதோ எல்லாம் ஷிப்பு போட்டு ட்ரக் அவங்க மைண்டுக்கு வர எல்லா ஷேப்ஸுமே இந்த பேண்ட்ஸ் ரப்பர் பேண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து மேக் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேண்டை வச்சு நான் ஸ்கொயர் மேக் பண்ணுறேன் அப்படின்னா இதை இப்படி இழுக்கிறப்பவே அவங்களுக்கு வந்து நல்லா ஹேண்ட் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஓகே. இது ஸ்டிச்சஸ்மே எப்படி இருக்கும்? கொஞ்சம் நம்மளுக்கு லோ குவாலிட்டிலலாம் இருக்காது. இல்லை இது நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. இது வந்து எலாஸ்டிக் வந்து மறுபடியும் சீக்கிரம் இது போகாது. நானே என்னோட பையனுக்கு யூஸ் பண்ணுறேன். இது நல்ல குவாலிட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேஸ் கொடுத்துருப்பாங்க. லேஸ் வச்சுட்டு நம்ம வந்து இப்படி கோர்த்து விளையாடுறது. இதில் வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்க்கு காக்னேட்டிவ் இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி கோர்த்து விளையாடுறதுல ப்ரீ ரேட்டிங் ஸ்கில்ஸும் டெவலப் ஆகும். இதில் வந்து ஸ்மைலி மாதிரி இந்த மாதிரி ஸ்மைலி சிரிக்கிற மாதிரி ஆங்க்ரியாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபேஸ் வந்து இந்த ஸ்மைலிக்கு கொடுத்து நம்ம விளையாடலாம். ஸோ 2 in 1 இதுங்க. இதோட ரேட்டு 680 தான். இந்த பெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இது இப்போ எல்லாத்தோட ஃபேவரட் கேம். நம்ம எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கும் ஃபோன் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா இது வந்து எழுதிக்கலாம். அவங்க கண்ணுக்கு எந்த பாதிப்புமே இதில் வராது. Okay. அவங்க எது எது வேணாலும் ஷேப்ஸ் இப்போ நம்ம ஆக்டிவிட்டி மாதிரி கூட அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இது எது வந்து ஷேப்ஸோ அந்த ஷேப்பை கரெக்டா மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மேட்ச் பண்றதுக்கு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுக்கலாம். இந்த டெலீட் பட்டன் அழுத்தினா எல்லாமே டெலீட் ஆயிடும். ஓ இந்த மாதிரி. ஆமா. இது இங்க் மாதிரி அதுவும் கரையது. அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஒரு பேட்டரி இருக்கு. அந்த பேட்டரி வந்து அது 1 இயருக்கு கூட அந்த பேட்டரி அப்படியே தான் வரும். இது இல்லைன்னா இந்த இடத்துல லாக் இருக்கு. நம்ம இந்த லாக்கை போட்டுட்டு இதில் நம்ம என்ன எழுதியிருந்தாலும் இப்போ பிளானர் மாதிரி நம்ம இன்னைக்கு இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிட்டோம்னா இது அப்படியே இருக்கும். அழிச்சாலும் அழியாது அந்த லாக் போட்டுட்டோம்னா. டெய்லி இதை கூட நம்ம இதில் லோட் பண்ணி வச்சுட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 180 rupees தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேமுங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு 1.5 வயசுலேருந்தே கொடுக்கலாம். இந்த பென்குள்ளே வெறும் தண்ணி மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து கலர் அடிப்பாங்க. அந்த புக்கில் இருக்கிற கலரே அதுவே வெளியில் வரும். ஆமாம், கலராக மாறி வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தடவை வேணாலும் ரீயூஸும் பண்ணிக்கலாம். இதில் தெரியுது பார்த்தீங்களா அந்த பேக்ரவுண்டு, அது நம்ம அடிச்சோம்னா இந்த ரெட் கலர் மேலே வரும். அப்புறம் கொஞ்சம் நேரம் 10 minutes கழிச்சு அது காஞ்சு போயிடும். மறுபடியும் வந்து எத்தனை தடவை வேணாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். முடியாது, அது காஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேஜஸ் இருக்குங்க இதில். ஆமாம், 8 பேஜ் இருக்கு. ஒரு புக்கு மாதிரி இருக்கு. இதில் நிறைய தீம்ஸ் கூட இருக்கு. சி அனிமல்ஸ், மிக்கி மவுஸ், டைனோசர்னு வேற வேற தீம்ஸ் கூட இருக்கு. இது வெறும் 80 rupees தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ரூபிக்ஸ் கியூப்னு சொல்லிட்டு 2 பேர் விளையாடுற டபுள் பிளேயர் கேம். சிப்லிங்ஸ், அக்கா தம்பி அண்ணன் தம்பிலாம் இருந்தாங்கன்னா அவங்க 2 பேத்துக்கு ஒரே கேம் வாங்கி கொடுத்தாவே போதும். இதில் வந்து இவ்வளோ கார்ட்ஸ் இருக்குங்க. 2 பக்கமுமே ஒரே மாதிரி இமேஜ் தான் இருக்கும். அந்த கார்டை வந்து எடுத்துகிட்டு இப்படி சென்டரில் இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இந்த ஹோலில் வந்து நம்ம வச்சிடணும். வச்சுட்டு இதை வந்து ரேண்டமாக இதில் இருக்கிற மாதிரி எடுத்து இப்படி வச்சுட்டு நம்ம ரேண்டமாக ஏதாவது இந்த மாதிரி வச்சுக்கணுங்க. ஆமாம், அதில் வந்து ஒரு கேப் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி இந்த மாதிரி வச்சுட்டு 2 பிளேயருங்கிறதுனால நான் இந்த சைடு விளையாடுறேன், நான் விளையாடி காட்டுறேன். அந்த பக்கம் இருக்கிறவங்க அவங்களும் விளையாடுவாங்க. யார் வந்து ஃபஸ்ட்டு இதே மாதிரி பேட்டர்னை கொண்டு வராங்களோ அவங்க தான் வின்னு. இப்போ ஃபஸ்ட்டு எல்லோ இருக்குன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லோவை வந்து இப்படி மேலே கொண்டு போய் திங்க் பண்ணி எப்படி எந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணி மூவ் பண்ணணும். ஓகே, பசில் கேம் மாதிரி இருக்கு. ஆமா, பசில் கேம். இப்போ ஃபர்ஸ்ட் yellow கொண்டு வந்துட்டேன், அடுத்து green கொண்டு வந்துட்டேன், அடுத்து மறுபடியும் yellow. அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணி இந்த மாதிரி கொண்டு போறோம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து கொண்டு வந்துட்டேன். யார் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்டா குயிக்கா இப்படி மூவ் பண்றாங்களோ யாருக்கு ஃபர்ஸ்ட் வருதோ அவங்க வின். ஓகே, சூப்பர். இதே மாதிரி ரேட்ல கொடுக்கிறீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 580 தாங்க. இது வந்து உட்டன் பீஸ். இதெல்லாம் இது எல்லாமே உட்டன் பீஸ் தான், பிளாஸ்டிக் கிடையாது. பிளாஸ்டிக் கிடையாது, எல்லாமே உட்டன். லைஃப் லாங் வந்து வருங்க. ஓகே ஓகே. அந்த கலர்மே ஃபேடிங் இருக்கா? அதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனல் நட் காம்பினேஷன் சொல்லிட்டு இது இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் பசங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா அந்த நட்டு போல்ட் இதுல தான் பிடிக்குது. இது வந்து உட்ல, இது ஃபுல் உட். ஆமா, இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லாமே உட். இந்த ஸ்க்ரூஸ், இந்த மாதிரி இந்த பிளாக்ஸ் எல்லாமே வந்து உட்ல. ஓகே. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னா இது இத்தனை பீசஸ் வந்து இது எல்லாமே இதில் இருக்கும். இதில் நம்ம எவ்வளோ இது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட க்ரியேட்டிவிட்டி மூலிமா கூட என்ன வேணாலும் இது செய்யலாம். இப்போ ஹெலிகாப்டரு, ட்ரக்கு, ரோபோட்டு, ஆமாம், இதை வச்சு இந்த பிளாக்ஸ் வச்சு செஞ்சிடலாங்க. ஸ்க்ரூவிங்கு எல்லாமே இதுலேயே இருக்கும். பிளையர் எல்லாமே இதுலேயே இருக்குது. உட்லேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இது அவங்களே யோசித்து அவங்க செய்கிறப்போ அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியும் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இதோட ரேட் என்ன ரேட் வரும்? இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 800 rupeesங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ட்ரெயினுங்க, டூபிள் ட்ரெயின். இது எல்லாமே உட்டன் பீசஸ்ஸு. இது பார்த்தீங்கன்னா எல்லாம் உட்டன் பீஸு. இந்த வீல் எல்லாமே வந்து மெட்டல், நல்லா ஸ்டர்டியாக இருக்கும். குவாலிட்டியுமே நீங்கள் கையில் எடுக்கலையே தெரியுது, நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். ஆமாங்க, இதில் வந்து குழந்தைங்க வந்து நம்பர்ஸ் வேணும்னா இந்த அவங்களுக்கு நம்பர் ஆல்ரெடி தெரிஞ்சிச்சுன்னா இந்த அந்த ஆர்டரில் 1 2 3 இப்படி வந்து ஜாயின் பண்ணி விளையாடுறது. ட்ரெயின் மாதிரி இப்படி சேர்ந்து 2 சேர்ந்து கூட எடுத்துகிட்டு போகிறது. அப்படி இல்லைன்னா கலர் மட்டும் இப்போ க்ரீன்னா இப்போ க்ரீன் மட்டும் ஃபஸ்ட்டு அவங்க சேர்த்துலாம். 1 2 3 தெரியாத பட்சத்தில் இந்த மாதிரி கலர்ஸ் வச்சு அது எல்லோ முடிச்சுட்டு க்ரீன் முடிச்சுட்டு அடுத்து எல்லோ அந்த மாதிரி இப்படி சேர்த்துட்டு இப்படி ஓட்டிகிட்டு போகிற மாதிரிங்க. ஓகேமே. இப்போ இதோட குவாலிட்டி வைஸ் இது வந்து இந்த கலர்லாம் அடிச்சிருக்கிறதுனால குழந்தைங்கலாம் வாயில் வைப்பாங்க, அது எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இல்லை இல்லைங்க, இது எல்லாமே நான் டாக்ஸிக் தான். குழந்தைங்கிறதுனால இது எல்லாமே நான் டாக்ஸிக் தான். ஓகே மேம். இதோட ரேட்டு? இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 520 rupees. இது வந்து பார்த்தீங்கன்னா 130 piece பேட்டர்ன் பிளாக்ஸுங்க. இதில் வந்து 130 piece இருக்கும். இந்த மாதிரி உட்டன் பீஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உட்டன் பீஸு. 130 piece இருக்குங்க. இந்த 130 pieceக்கு அதுக்கேற்ற மாதிரி கார்ட்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜோக்கர்னா இந்த ஜோக்கரை வந்து இது மாதிரி இருக்கு, அது எப்படின்னு ரிலேட் பண்ற மாதிரி அந்த பிக்சரும் கொடுத்துருவாங்க. நம்ம இதுதான் செய்ய போறோம் அப்படின்னு அவங்க வந்து ரிலேட்டும் பண்ணிட்டு இப்போ இதே மாதிரி வந்து இந்த குழந்தைங்க வந்து அதை பார்த்து செய்வாங்க. இதுல பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி ரேட்டிங் இருக்கும் 4 ஸ்டார் 5 ஸ்டார். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி. இது வந்து 3 ஸ்டார் ரேட்டிங். ரோயிங் போட் இந்த மாதிரி இப்படி தான் இருக்கும் ரோயிங் போட்ங்கிறது. அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய கார்ட்ஸ் இருக்குங்க. இது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கார்ட்ஸ் இருக்கும். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 530 ரூபீஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குங்க. பயங்கரமா சேல் ஆயிட்டு இருக்கு. இதுதான் ஹாட் சேல் ப்ராடக்ட் எங்களோட. ஆமா, இது வந்து இந்த பால் இப்படி வச்சுட்டு இங்க பால் இங்க வச்சுட்டு அது இங்க வரப்ப டக்குன்னு நம்ம இப்படி திருப்பிக்கணும். கீழே விழுகாம டக்கு கையில இப்படி மாத்தி 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 பால் வச்சு நம்ம சுத்திக்கிட்டே இருக்கணுங்க. ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும், ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் இருக்கும், என்கேஜிங்காகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் அது எல்லாமே டெவலப் ஆகும். இதனோட ரேட் 200 தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டாய் வாங்கினாவே இதில் வந்து கவுண்டிங் ஆக்டிவிட்டி வந்துடும், கலர் சார்ட்டிங் வந்துடும், ஷேப்ஸு, வெஹிக்கல்ஸு, இது எல்லாமே இதே இதிலே ஃபிஷ்ஷிங்கு எல்லாமே இதிலே வந்துடும். குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போர்டோட இதே பாருங்கள். இப்போ இதில் வந்து ஷேப்னால் இந்த ப்ளூ கலரில் ஸ்கொயர் ஷேப் இருக்கும். அந்த இது அதுக்கு ரிலேட்டடான இதெல்லாம் இதில் இருக்கும். இப்போ அதை எடுத்து குழந்தைங்க வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிஷ்ஷிங்கும் அதே மாதிரி தான். நான் ஒரு ஃபிஷ் மட்டும் வச்சு காட்டுறேன். இப்போ இது வந்து என்ன கலர்? க்ரீன் கலர்னா குழந்தை வந்து இந்த க்ரீன் எந்த க்ரீன் பார்த்து கரெக்டாக இந்த க்ரீனில் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபிஷ்ஷிங் ராட் இருக்கும். இந்த ராடில் வந்து இப்படி வச்சு இப்படி எடுக்கிறது மேக்னெட்டிக் ராடு. இது வந்து இந்த மாதிரி அவங்க விளையாடப்போ ஒரு கேம் போர் அடிச்சா கூட இன்னொரு கேம் வேறு ஃபிஷ்ஷிங் மட்டும் நம்ம கொடுத்துடலாம். இப்போ ஷேப்ஸ் வேணும்னா ஷேப்ஸ் மட்டும் கூட கொடுத்துடலாம். அந்த மாதிரி இப்படி வெஹிக்கல்ஸ் மட்டும் லேர்ன் பண்ணோம்னா அதை மட்டும் தனியாக எடுத்து கொடுத்து விளையாடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 100 சேஞ்ச் கொலாஜுங்க இதுக்கு பேர். இதில் வந்து 100 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணலாம். இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸு, நம்பர்ஸு, ஷேப்ஸு, இது மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் வந்து ஸ்கொயர் போட்டு வச்சுருக்கேன். இதில் ஸ்கொயர் இப்படி நம்ம போட்டோம்னா ஸ்கொயர் ஃபார்ம் ஆகிடும். அது மாதிரி இதில் இருக்கிறத வச்சு நம்ம என்ன ஷேப் வேணுனாலும் வந்து ஃபார்ம் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்கும்? சர்க்கிள் ஷேப் பிடிக்குமா? இப்போ சர்க்கிள் ஷேப் வேணுனாலும் இந்த மாதிரி நம்ம சர்க்கிள் மட்டும் கூட போட்டுக்கலாம். ஆமாம், இது மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்க, சூப்பர் மேம். இதோட ரேட் என்ன ரேட்? இது வந்து வெறும் 350 தாங்க. 100 பேட்டர்ன்ஸ் மேக் பண்ணலாம் இதில். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இப்போது ஒரு 3 வயசுலேருந்தே இந்த மாதிரி டாய்ஸ்லாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாங்க. இதை வந்து இந்த போர்டு இப்படி வச்சுக்கணும். இது வந்து டபுள் சைடு போர்டுங்க. ஒரு சைடு ஷேப்ஸ் இருக்கும், ஒரு சைடு வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கும். இந்த போர்டு இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நிறைய கார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு சைடு ஷேப்ஸ் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு கார்டை இதில் நம்ம உள்ள வந்து இதில் வச்சு இதில் டைமர் கொடுத்துருப்பாங்க. இந்த டைமர் செட் பண்ணிட்டு இந்த கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம இதை வந்து இப்படி மூவ் பண்ணிட்டு நம்ம விளையாடணும். அந்த டைம் முடியறதுக்குள்ள நம்ம வந்து விளையாடணும். ஃப்ரூட்ஸ் போர் அடிச்சிச்சுன்னா அவங்க ஷேப்ஸ் ட்ரை பண்ணலாம். இதில் இவ்வளோ கார்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு என்கேஜிங்காக இருக்கும். டிவிலாம் பார்க்காம ஸ்க்ரீன் டைம்லாம் டோட்டலி அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேம்ஸ் கொடுத்தோம்னா பிரெயின் டெவலப்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். அவங்களுடைய எல்லா டேலண்ட்ஸுமே இன்க்ரீஸ் ஆகிடுங்க. ஓகே, இப்போ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கும் என்ன பெனிஃபிட்? இப்போ பிளாஸ்டிக் டாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ரிமோட் போட்டுவிட்டா அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும். அது குழந்தைங்க பார்த்துட்டு இருப்பாங்க. டிவி பார்த்தா அவங்க கண்ணுக்கு எஃபெக்ட் அந்த மாதிரி. ஆனால் இந்த மாதிரி உடன் டாய்ஸ்லாம் கொடுத்தோம்னா அவங்க பிரெயின் டெவலப் ஆகும். கிரியேட்டிவிட்டியாக அவங்களே யோசிப்பாங்க. இது மூவ் பண்ணணும், என்ன பண்ணணும்னு அவங்க திங்க் பண்ணி விளையாடுவாங்க. இதோட ரேட் என்ன ரேட்? இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600. இதில் கம்மி வேரியண்ட் கூட இருக்குது, கம்மி ப்ரைஸ். அதில் வந்து இந்த ட்ரே மட்டும் வராது, மற்றபடி இந்த கார்டு இந்த இது வரும், இதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வருங்க. அதெல்லாம் வந்து 450 அந்த ரேஞ்சில் கூட இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட நிறைய பசில்ஸ் வெரைட்டிஸ் தான் இருக்குது. பசில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலேருந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபீஸ் தான். இதெல்லாம் ஜிக்ஸா பசில் என்கிட்ட நான் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து பசில்ஸ் தான் கொடுப்பேன். ஏன்னா பசில்ஸ்னால ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸு, இது எல்லாம் நிறைய ஸ்கில்ஸ் வந்து பசில்ஸ்னால டெவலப் ஆகும். இதெல்லாம் 4 for 200, 150 rupees. இதெல்லாம் 4 பீஸ் எடுத்தாவே 150 ரூபா தான். இதோட குவாலிட்டி இதெல்லாம் மேக் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் MDF போர்ட்ஸ்ங்க, உடன்ல. ஆமா, அப்புறம் இந்த பசில் பாத்தீங்கன்னா இதுவும் அது மாதிரி தான். 4 பீஸ் எடுத்தீங்கன்னா 150 ரூபா, 180 ரூபா அந்த மாதிரி தான். இந்த மாதிரி பசில்ஸ்லாம் வரும். இதெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு ஸ்கூலுக்குலாம் அந்த ஸ்டேஷனரி கிஃப்ட்ஸ்லாம் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி பசில்ஸ் கொடுக்கலாம். டிஃப்ரெண்டா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் பசில்ங்க. இது வந்து 2 பசில் எடுத்தா 150 ரூபா. இந்த ராக்கெட் இருக்குன்னா இதை பார்த்து இங்கே செய்யணும். இது வந்து மேக்னெட்டுங்க. பின்னாடி வந்து மேக்னெட் இருக்கும். உள்ளே வச்சோம்னா மேக்னெட் வந்து கீழே விழுகாது. இதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3D பசில். இதில் வந்து இந்த மாதிரி 3D எஃபெக்டில் இருக்கும். இந்த மாதிரி பசிலை வந்து நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணும். இதில் நிறைய அனிமல்ஸ் இருக்குங்க. Okay. This is 2 puzzles. This is a box, travel friendly, tin puzzle. There are themes. This is a theme, animal theme. Animal theme is giraffe. This is 1, 2, 3, 4, 5. There are 5 pieces in the puzzle. Okay. That means, 1 piece, 3 pieces, 4 pieces, 3 pieces, 5. That means, join this is 2 pieces. Initially, start the first pieces. If you two pieces, first two pieces join panna. In the mari varu. Idhla tin la varadhnaada. Pot tholayama ulliye vachikalam. Okay. Idhu pathingna 9 piece puzzle. Tom and Jerry, in the Cartoon Network, குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ அவங்க அதிகமா இந்த பொம்மை அனிமேஷன்ஸ்லாம் பார்க்கிறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தோம்னா அவங்க பஸலும் விளையாடுவாங்க. பொம்மையும் இருக்குதால உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்குங்க. ஓகே ஓகே. அவங்களே விரும்பி கேட்பாங்க. ஆமா ஆமா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1 வயசு குழந்தைகளுக்கே கொடுக்கலாம். இது வந்து உள்ளுக்குள்ள சைஸ் உள்ள வச்சு விளையாடுறதுங்க. இதுல நிறைய ஷேப்ஸ் சைஸஸ்லாம் இருக்கு. இதுக்கு பேரு சைஸ் சீரியேஷன் பஸல்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 4 பஸல் எடுத்தா 200 ரூபாய். இதுவும் பாத்தீங்கன்னா பேபி மாம் ரெண்டும் இருக்குற மாதிரி இது வந்து உட்டன் பஸல்ங்க. ஓகே. இதுல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. ஓகே. There are different puzzles. This is zigzag puzzle, wooden zigzag puzzle. If you take this piece, you can correctly fit in this piece. So, think about it, think about it. There are shapes. This bean is a puzzle. This is zigzag puzzle. This is a puzzle book. There are 4 pages. Puzzle pieces இருக்கும் இந்த பீஸ் வந்து இப்படி தனியா எடுத்து விளையாடுற மாதிரி அப்புறம் இத உள்ள வச்சிட்டு நம்ம book finish பண்ணிக்கிற மாதிரி இது பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் இதுக்கு பேர் வந்து மல்டி ஃபங்க்ஷனல் ஜெங்கா இது வந்து பஸலாவும் இருக்கும் இந்த பிளாக்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கா premium quality woodங்க ஓகே எல்லாமே wood தான் ஆமா இது எல்லாமே wood தான் ஓகே 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 இது வந்து எப்படினா இந்த மாதிரி மேலே ஜெங்கா மாதிரியோ பில்டிங் blocks மாதிரி அடிக்கி வச்சு விளையாடலாம் இப்போ டைஸ் throw பண்ணிட்டு blue color வந்துச்சுனா இந்த மாதிரி ஒரு ஹேமர் கொடுத்துருவாங்க அந்த ஹேமர் வந்து blue color-ஐ மட்டும் தட்டி அத மட்டும் அலங்காம வெளியில எடுத்துறணும் இந்த building வந்து கீழ விழுகாத மாதிரி இந்த கேமுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி அப்புறம் இந்த மாதிரி டாமினோஸ் மாதிரி சுத்தி வச்சிட்டு ஒண்ண மட்டும் தள்ளி விட்டோம்னா அதுல லைனா விழுகும் ஓகே அந்த மாதிரி விளையாடலாம் இதோட ரேட் 700 rupees ஒரு டாய் வாங்குனவே மல்டி பர்பஸா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா கியூப் ஸ்டிக் பஸல் மாதிரிங்க இதுல வந்து 4 பஸல் மேக் பண்ணலாம் இந்த ஸ்டிக்ல வந்து 4 சைடுலயுமே பஸல்ஸ் இருக்கும் திருப்பி நம்ம தனியா கழட்டி வச்சிட்டோம்னா அவங்க அவங்களுக்கு அது கன்ஃபியூசிங்கா இருக்கும் அத வந்து அவங்க திங்க் பண்ணி நம்ம மேட்ச் பண்ற மாதிரி இதுலயே நிறைய தீம்ஸ் இருக்கு இது வந்து மேக்னெட்டிக் பஸல்ங்க பஸல் book இதுல வந்து இந்த 3 பஸல் இருக்கும் Okay. This is 9 pieces, 12 pieces, 16 pieces magnetic puzzle. Okay. This is multi-layer puzzle. Okay. For example, butterfly frog irukna frog vanda adoda mutta podradhu adukapra frog oda idu tadpole varudhu adukapra adu perusagudhu apra frog ah maarra mari indha mari zigzag puzzle ullukulla irukum okay adha nam eduthu aama ellame first layer la vanda adu kuttiya irukradhu adukapra perusa adha adhe mari idu ellame irukku butterfly irukku life cycle full ah andoda life cycle vanda puzzle ah irukku apple eppadi tree namba valakkuradhu idu vanda chicken idu idella pathina tetris konjam periya காலங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் வந்து அவங்களே திங்க் பண்ணி இந்த மாதிரி ஷேப்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் இதெல்லாம் 100 rupees தான் ஓகே ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்ல இது சூப்பரா போகுங்க இதெல்லாம் wooden pieces இது பாத்தீங்கன்னா cube puzzle இது வந்து 2x2 cube ஓகே பின்னாடி பாத்தீங்கன்னா 6 பீஸ் வந்து இதல சேக்கலாம் இந்த cube வச்சு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த cubes எல்லாம் இப்படி சுத்தி பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு வந்து அவங்க திங்க் பண்ணி அவங்க வந்து அத கரெக்ட்டா வெச்சு விளையாடணும். கொஞ்சம் அட்வான்ஸ்டா வேணா இது வந்து 3x3ங்க. 9 கியூப்ஸ் இருக்கும். 9 கியூப்ல வந்து இது sea animals theme 6 பஸல் மேக் பண்ணலாம். இத விட அட்வான்ஸ்னா இதெல்லாம் நமக்கே ரொம்ப சவாலஞ்சிங்கா இருக்கும். கண்டிப்பா 4 இது இருக்கு. ஆமா 4x4 இருக்குறதுனால 16 இருக்கும். அதுலயே 6 பீसेस வந்து நம்ம 6 பஸல்ஸ் வந்து மேக் பண்ணலாம். ஓகே மேம். நம்ம பஸல் ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்ன ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 15ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. நம்ம எந்த அளவுக்கு பஸல்ஸ் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கோமோ அந்த அளவுக்கு வந்து பிரைன் டெவலப்மென்ட் நல்லா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே இந்தியன் மேட் ப்ராடக்ட்ஸ்ங்க. இந்தியாலயே நிறைய சூப்பர் கேம்ஸ் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுடுக்கு நம்ம ஹிந்தி நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் வரும்ல அதே மாதிரி கிட்ஸ் வெர்ஷன் இது. இப்போ 2x4 இதுல ஒரு ரோல வந்து எதுமே ரிப்பீட் ஆக கூடாது. இப்போ சப்போஸ் வந்து இந்த காலம்ல வந்து ஒரு ஜிராஃப் வச்சா இன்னொரு ஜிராஃப் பக்கத்துல வைக்க கூடாதுங்க. அதுதான் கான்செப்ட். அதே மாதிரி இந்த ஸ்கொயர்லயும் எதுமே ரிப்பீட்டேஷன் இருக்க கூடாது. பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து நம்மளுக்கு வந்து இங்க ஜிராஃப் இருக்கு. இப்போ இது நான் டைகர் வைக்கணும்னா இங்கே வைக்கலாமான்னு பார்த்தா ஆல்ரெடி இங்கே ஒரு டைகர் இருக்குது. ஸோ இந்த லைனில் நான் இங்கே வந்து வைக்க முடியாது. பட் இந்த லைனில் வைக்கணும்னா இங்கே வைப்பேன். இந்த மாதிரி இப்போ அடுத்தது இந்த இதில் வந்து 3 வந்துருச்சு. இங்கே என்ன வரும்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி டைகர். அப்படியே இந்த கேம் வந்து நல்லா கண்டினியூ ஆகி குழந்தைங்க வந்து யோசிச்சு வந்து அவங்க ப்ளே பண்ணுவாங்க. ஆமாம், அந்த மாதிரி இப்படி இப்படி விளையாடிட்டே போகலாங்க. இதில் வந்து அது மட்டும் இல்லாமல் அனிமல்ஸ் மட்டும் இல்லாமல் இவ்வளோ கார்ட்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த கார்ட்ஸில் வந்து ஃப்ளார்ஸு அது இருக்குங்க. ஃப்ளாரும் வச்சு நம்ம செட் பண்ணி விளையாடலாம். இதெல்லாம் ரேட் என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 400 450 அந்த ரேஞ்சுங்க இதெல்லாம். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா ஆரோ கேம்னு சொல்லிட்டு நிறைய கார்ட்ஸ் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி இந்த ஆரோல இப்போ வந்து பர்பிள் கலர்ல லெஃப்ட் சைடு போகுதுன்னா நம்மளும் பர்பிள் கலர்ல குழந்தைங்க வந்து டைரக்ஷன்ஸ் பத்தி நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது. அந்த கார்டை பார்த்து அவங்க அப்படியே செட் பண்ணுவாங்க. ஓகே, சூப்பர். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரேசிங் போர்ட்ஸ், ப்ரீ ரைட்டிங் ஸ்கில்ஸ்க்கு குழந்தைங்க எழுத பழகிறதுக்கு இந்த மாதிரி இதை எப்படி வச்சு ட்ரேஸ் பண்றது. இதெல்லாம் வெறும் 100 80 ரூபா அந்த மாதிரி தாங்க. இதுல ஆ இருக்கு இப்படி கையில் அப்படி அவங்க வந்து எழுதி பழகிறதுக்காக ட்ரேசிங் போர்ட்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா கர்சிவ் ட்ரேசிங்கு, இது வந்து ஆல்ஃபபெட் ட்ரேசிங். இது எல்லா போர்ட்ஸுமே இந்தியன் போர்ட்ஸ் எல்லாமே வந்து 200 தாங்க. இது வந்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. இது வந்து தமிழ் காங்காச்சா கூட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து எப்படி உள்ளே போகுது, எங்கே ஜீரணமாகிறது, இது எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கும் இப்போ இருந்தே எல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். அப்போ தான் அவங்க ஹெல்தியாக ஹைஜீனிக்காக நிறைய சாப்பிடுவாங்கங்கிறது அந்த கான்செப்டை சொல்கிறதுங்க. இது வந்து சோலார் சிஸ்டம். எல்லா இந்தியன் புக்ஸுமே 200. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மேப்பு எடுத்து. ஆமாம், இது எல்லாமே உட்டுங்க. இதுலேயே பெரிய சைஸ் வேணுனாலும் பெரிய சைஸ் இருக்குது. பெரிய சைஸ் வந்து 300ங்க. இது வந்து 200. இதில் பார்த்தீங்கன்னா கிச்சன் செட்டு இருக்குது. இது வந்து ஸ்டீல் கிச்சன் செட்டுங்க. குழந்தைங்களுக்கு மினியேச்சர் மாதிரி குட்டி குட்டியாக இந்த மாதிரி மிக்சி வந்துடும், ஸ்டவ் வந்துடும், கேஸ் வந்துடும், கடாய் வந்துடும், அதில் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாமே இதுலேயே வந்துடுங்க. இதுவும் இந்தியன் மேடு. செம்ம குவாலிட்டி, குட், வெரி குட் குவாலிட்டிங்க இது. ஓகே, இது எல்லாமே சொல்லியிருக்கீங்க. இப்போ ஆர்டர் பண்ணணும்னா எந்த மாதிரி ஆர்டர் பண்ணணும், டெலிவரி எந்த மாதிரி பண்ணி கொடுக்குறீங்க, அதை பற்றி சொல்லிடுங்க. ஆர்டர் பண்ணணும்னா எங்களுடைய வெப்சைட் லிங்க் கீழே கொடுத்துருக்கு. அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். என்னோட வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வேர்ல்டு வைட் டெலிவரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோங்க. ஃப்ளாட் ஷிப்பிங் ₹70 இந்தியாவுக்குள்ளே ஆர்டர் பண்ணிங்கன்னா, அப்ராடுக்கு தனி ஷிப்பிங்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ மேம். ஓகே, தேங்க்யூ. நம்மக்கிட்ட இப்போ காட்டினது எல்லாமே சாம்பிள் தான். அது இல்லாமல் கிட்ஸ் ஸ்கூல் ஐட்டம்ஸ், ஸ்கூல் எசென்ஷியல்ஸு, பாக்ஸு, வாட்டர் பாட்டில்ஸு, லஞ்ச் பாக்ஸு, இன்சுலேட்டர் லஞ்ச் பேக்கு, இந்த மாதிரி சூப்பராக மெட்டல்லே வந்து இந்த மாதிரி டபுள் டெக்கர் பாக்ஸஸ்லாம் கூட ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் இருக்குங்க. இந்த சைடு எல்லாமே நாங்கள் பசில்ஸ் வச்சுருக்கோம். நிறைய ஃபுல் ஸ்டாக் தான் வச்சுருப்போங்க. காலியாக ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது ஃபுல்லாக பசில்ஸ் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாகவே பசில்ஸ் இருக்குங்க. அது மட்டும் டாய்ஸ் மட்டும் இல்லாமல் கிட்ஸோடைய கிளாத்ஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் நல்ல சூப்பர் ஹிட்டுங்க. நீங்கள் என்னுடைய வெப்சைட்டில் இருக்கும், இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப் கூட இருக்குது. அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி என்னுடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட பார்க்கலாம். பாக்ஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போங்க. நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே ரொம்ப சாம்பிள் தாங்க. நம்மக்கிட்ட இன்னும் நிறைய டாய்ஸ் இருக்குது. இது ஃபுல்லும் டாய்ஸ் தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸிங்கு, ஃபிஷ்ஷிங்கு, மெமரி 2-in-1 பீடட் மெமரி கேமு, இதெல்லாம் நான் எதுவுமே நான் காட்டல. நிறைய பசில்ஸ் இருக்குது. இது எல்லாமே டாய்ஸ் தாங்க. நான் பெயிண்ட் ப்ரஷ்ஷு, அப்புறம் ஆர்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் டேப்பரு, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. ஸ்டாம்ப்பு, இதெல்லாம் இன்சுலேட்டர் லஞ்ச் பாக்ஸு, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. என்னோடய வெப்சைட் செக் பண்ணிங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸும் நீங்கள் ஒன் ஷாட்டில் பை பண்ணிக்கலாம்.